எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஃபர்ஸ்ட் நிஃப்டியை டிஸ்கஸ் பண்ணிருவோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேல ஒரு பிரச்சனை இல்லை, இன்ட்ராடே லெவல்ஸ் கூட தான் இருந்துச்சு. கொஸ்டின்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம்னா நிஃப்டி 17,262 கீழே நெகட்டிவ். அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதோட டார்கெட் வந்து 16,772, இடையில ஹடில் 16,962. மார்க்கெட் ஹார்டில் டச் பண்ணிட்டு ஹார்டில் இருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. இப்போ இந்த பவுன்ஸ் பேக் எது வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னா 17,262 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ மார்க்கெட்டோடைய க்ளோஸ் 17,122 மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, 122 மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஷூரா மார்க்கெட் நாளைக்கு 17,268 டச் பண்ணிடும். அதாவது எப்பவுமே பொசிஷனல் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 17,122 கீழே மேலே இன்னைக்கு க்ளோஸ் ஆகி 122 மேலேயே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் நாளைக்கு எக்ஸ்பிரி டே 17,262 டச் பண்ணிடும். ஸோ மார்க்கெட் அந்த பாசிட்டிவ் க்ளோஸ்க்காக இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் மீது ஒரு நிமிஷம் இருக்கு, நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட் அந்த 17,122 ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு கீழேனா அது நியூட்ரல் க்ளோஸ். நியூட்ரல் க்ளோஸ் நடக்கும்பொழுது என்ன நடக்கும்னா, நியூட்ரல் க்ளோஸஸ்ல நாளைக்கு 122 மேலே ஓப்பன் ஆயிருச்சுன்னா ரேலி ஆகும். அதே நேரத்தில் 17,878 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா, ஓப்பன் ஆச்சுன்னா 17,078 கீழே, 17,078 கீழே நாளைக்கு ஓப்பன் ஆயிருச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் 16,962 வரைக்கும் கீழே வந்துடும். ஸோ இந்த க்ளோஸோட சிக்னிஃபிகன்ட் அதுதான். கிட்டத்தட்ட 0.07 பாயிண்ட்ஸ் கம்மியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 0.07 பாயிண்ட்ஸ் கம்மியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நாளை ஓப்பனிங் தான் கீ. நாளை ஓப்பனிங் 172 மேலே இருந்ததுன்னா நீங்கள் காலையிலேயே முடிவு பண்ணிடலாம், மார்க்கெட் 262 நோக்கி போக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகும் பொழுது 17,078 கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் 16,962 நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இதுதான் நிஃப்டியோடைய சிக்னிஃபிகன்ஸ். ஃபண்டமெண்டலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது, ரொம்பவுமே முக்கியமான டேட்டா. யூஎஸ்ல இப்போ இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான டேட்டா அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் ஃபெட் மீட்டிங்கும். ஃபெட் மீட்டிங் நவம்பர் 1-2 அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நம்ம இந்த எக்ஸ்பீரியல் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஆனால் இன்னைக்கு நாளைக்கு வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் டேட்டா மறுபடியும் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், எக்ஸ்பெக்டட் வேற இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபெட் ஹைக் ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாலேயே ஃபெட் ஹைக் உறுதியாயிருச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன் எச்சா ப்ரெஷர்ஸ் போடும் ஃபெட் மீட்டிங்கில். ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டா நாளைக்கு கொஞ்சம் மோசமாக வந்துச்சு, எக்ஸ்பெக்டட் வரைக்கும் வரலாம், மார்க்கெட்டு பெரிய அளவில் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சு. இன்ஃப்ளேஷன் டேட்டா எக்ஸ்பெக்டட் விட மோசமாக இருந்ததுன்னா மார்க்கெட் பெரிய அளவில் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சு. ஸோ இது இன்ஃப்ளேஷன் டேட்டா நாளைக்கு மார்க்கெட் டைமில் நம்மளுக்கு கிடைக்காது, நம்மளுக்கு மார்க்கெட் பிடிச்சது தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அது நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் புக் பண்ணிக்கலாம். பட் நாளைத்த மார்க்கெட் அப்படிங்கிறது 262 இல்லை 962 அப்படிங்கிறத கேள்வி. 17,262 962 அப்படிங்கிறத கேள்வி. அது நாளைக்கு ஓப்பனிங் பொறுத்தே நம்ம டிசைட் பண்ணிடணும். இன்ஃப்ளேஷன் டேட்டா சாதகமாக இருந்ததுன்னா மார்க்கெட் ரேலி ஆகும். மார்க்கெட் ரேலி ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அது 17,332 மேலே கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செவ்வாய்க்கிழமைக்கு மேலே மார்க்கெட் இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பொறுத்து, வெள்ளிக்கிழமை என்ன மாதிரியான க்ளோஸ் ஓட் ஓப்பன் இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் ரேலி ஆகுமோ ஆகாத அப்படின்னு நம்ம வர முடியும். 17,322 மேலே தான் பாசிட்டிவ் சைன், பாசிட்டிவ் புல் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம போகிறோம். 262 கீழே இருக்கிற வரைக்குமே இது பியர் மார்க்கெட் தான், இது எல்லாமே பியர் மார்க்கெட் ரேலி தான். ஸோ நிஃப்டி பற்றி நம்ம போதுமான டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டி பற்றி நம்ம பேசுவோம். பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுக்க முடியாமல் திணறிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் அதே ரேஞ்ச் தான், ஏன்னா ஒரு வாரமாக அதே ரேஞ்ச் தான் பேசிட்டு இருக்கோம். அது பிரேக் அவுட் கொடுக்கல. அதாவது 38,780 கீழே நெகட்டிவ், 39,228 மேலே பாசிட்டிவ். 39,228 மேலே கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கொடுத்ததுன்னா பேங்க் நிஃப்டி ரேலி ஆகும். 38,780 கீழே கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கொடுத்ததுன்னா பேங்க் நிஃப்டி பெரிய அளவில் ஃபாலோ ஆகும். ஒரு வாரமாகவே ஒன்று ஓப்பனிங் கொடுத்தா க்ளோஸ் கொடுக்காது, க்ளோஸ் கொடுத்தா ஓப்பனிங் கொடுக்காது, இதே ரெண்டு ஏஜுக்குள்ளே தான் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு.
சோ இன்னைக்கு க்ளோஸ் பாத்தீங்கன்னா 39,228 மேல தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கு. நாளைக்கு 39,228 மேல தான் மேல மார்க்கெட் பேங்க் நிஃப்டி ஓபன் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பேங்க் நிஃப்டியோடைய ஒரு ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது க்ளோஸ் பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்டோடைய க்ளோஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலாக 39,172 கீழேயே நாளைக்கு மார்க்கெட் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா 39,172 கீழே நாளைக்கு மார்க்கெட் காலையில் ஓப்பனிங்ல ஓப்பன் ஆயிடுச்சுண்ணா, சாரி அதுக்கு மேலே கீழே ஓப்பன் ஆயிடுச்சுண்ணா, 39,172 ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். ஆனால் கீழே வந்தால் நெகட்டிவ் ட்ரிகரோட லெவல் அப்படிங்கிறது 38,780 இருக்கு, அதுக்குள்ளேயே தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். மார்க்கெட் எப்போ 38,780 கீழே கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கொடுக்குதோ அப்போ தான் பேங்க் நிஃப்டி வந்து நெகட்டிவ் ட்ரெண்டுக்குள்ளே போகும். நார்மலாக பேங்க் நிஃப்டியில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பேங்க் நிஃப்டி இன்னும் எந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெண்டும் எடுக்காமல் நியூட்ரல் ஜோன்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. ஒரு வாரமாக 39,288 மேலே அது கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் கொடுத்தா அது பேங்க் நிஃப்டி அப்டெண்ட்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். 38,780 கீழே கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கொடுத்துன்னா டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் அந்த சினாரியோ நடக்கவே இல்லை. ஒரு வாரமா இன்னைக்கு ஓப்பன் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துருக்கு, நாளைக்கு ஓப்பன் பார்ப்போம். சப்போஸ் நாளைக்கு ஓப்பனில் 228 மேலே ஓப்பன் ஆகாமல் 39,178 கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் லோயர் லெவலில் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். லோயர் லெவலுங்கிறது 38,780, அப்போ அதுக்கு கீழே ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கொடுத்தான்னு பார்க்கணும். இதுதான் பேங்க் நிஃப்டியோடைய சினாரியோ இப்போதைக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் இதுதான் சினாரியோ. நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 17,078 அண்ட் 17,122 39,228க்கு மேலே மறுபடியும் நியூட்ரல் ஜோனுக்குள்ள போகிற மாதிரி இருந்தால் 39,172 நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் மாறணும்னா பேங்க் நிஃப்டி மாறணும்னா 38,780 கீழே. ஸோ இந்த வேல்யூஸை நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நாளைத்த ட்ரெண்ட் அமையும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அது காலையில் பார்த்தீங்கன்னா செல்பி மத்தியானம் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் போட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கடலுக்கு கீழே போக முடியாமல் பவுன்ஸ் பேக் ஆகி ரேலி ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஸோ யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை ரேஞ்சுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேங்க் நிஃப்டியில் ஆக்சிஸ் பேங்க் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10% மேலே ஆக்சிஸ் பேங்க் மட்டும் ஏறிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சதுனா கூட பேங்க் நிஃப்டிக்கு சொதப்பிடும். பட் அவர் லெவல்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நாளைக்கு எக்ஸ்பிரி இன்ட்ராடே லெவல்ஸ் வர நான் காலையில் மறுபடியும் குரூப்பில் மீட் பண்ணுறேன் எல்லாத்தையும். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் லிசனிங். தேங்க்யூ எவ்ரி ஒன் கைஸ்.